பாலாஜி சக்திவேல் பத்தி அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் காதலர்களை பத்தி வாழ்த்தியும் பின்னாடி அவர் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு உரையா போறதை விட உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கு அவர் விரும்புறாரு. அடுத்த படம் என்ன, அந்த கதாநாயகர் எப்படி, இந்த கதாநாயகி எப்படி அப்படின்னு கேட்கறதை விட உங்களை பொருள் புரிந்த உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க தயாராக இருக்கிறாரு. அவருடைய வாழ்த்து தெரிவித்துக்கிறதுக்கு அவரை அழைக்கிறேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக இங்கு நிகழ்த்திய புத்தர் கலைக்குழுவினருக்கு, பரைசிய கலைக்குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கடைசியாக அவர் சொன்ன விளக்கம் வந்து ரொம்ப வலிமையானது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் ஒரு சராசரி மேடைப்பாச்சவன் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அது வந்து கைவரப்பரலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேமராவுக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு டைரக்ட் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஒரு சின்ன சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு இளங்கோவன்ட்ட கேட்கும்போது இந்த கேள்வி பதில் மூலமாக நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி இந்த காதலர் தின கொண்டாடுறது இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ அவங்க சிரமப்பட்டிருக்காங்கங்கிறத நான் முன்னாடியே வந்துட்டேன். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் ஐடி தோழர் சொல்லிட்டு இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது கொஞ்சம் வந்து சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் கவிஞர் மனுஷபுத்திரன் சார் அவர்கிட்ட பேசியிருக்கும்போது சொன்னார், நிறைய காதலை பற்றி பேசுவோம், நல்ல காதலை வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு ஒரு கொண்டாட்டத்துடனே ஆரம்பித்த ஒரு வலிமையான இந்த பதிவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து கேள்வியை இது நோக்கி காத்திருக்கிறேன். உங்களுடைய காதல் படத்தை பார்த்த அது வந்து இன்றைய சமுதாயத்தினோட உண்மை நிலையை சொல்லியிருக்கிறீங்க. இன்றைய சமுதாயம் வந்து காதலை எப்படி பார்க்குது, சாதியத்தால் ஒரு கீழ் ஜாதி பையன் மேல் ஜாதி பொண்ணை காதலிச்சா எப்படி வன்கொடுமைக்கு ஆளாகிறான்றத சித்தரிச்சிருந்தீங்க. எனக்கு ஒரு டவுட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இந்த நாடக காதலுக்கும் காதல் நாடகத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொன்னீங்கன்னா, திரைப்படத்துறையிலிருந்து நன்றி. இந்த நாடக காதல்ங்கிற சொல்லாச்சு சமீபத்தில் தான் நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது உண்மை கிடையாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால தான் வந்து காதல் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் உண்மையான காதல் அப்படிங்கிறத அதை சித்தரிக்கப்பட்டிருக்கும். அது என்னுடைய எண்ணம் கிடையாது. என்ன சமுதாயத்தில் இருக்கோ அதை வந்து பிரதிபலித்தது. அது இன்னும் கொஞ்சம் இப்போ சமீபத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதை வந்து அந்த ஒரு நோய் தாக்கிட்டுருக்கு. அந்த நோயை குணப்படுத்த நிறைய பேர் காதலிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நிறைய காதல் உருவாகணும். மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி, காதல் செய்வதை முற்போக்குங்க. அதான் என்னுடைய இது. இதுக்கு நான் வந்து சும்மா அந்த படம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான நான் சொல்லவே இல்லை. ஒரு தோழர் ஒருத்தர் சொல்லுவார், ஆடை இல்லாத ஊரில் ஆடை கட்டினவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து ஆடை இல்லாமல் திரியறதில்ல. அவனுக்கு ஆடை போட்டு விடுறதுக்கு நீ முயற்சி பண்ணுறோம், அவன் தான் முற்போக்காளன்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த நாடக காதலை எதிர்த்து நிஜ காதலை காதலிங்கன்னு சொல்கிறேன். உங்களோட காதல் படமோ வழக்கையின் படமோ நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களோட பெரிய ஃபேன் நான்.
மணிரத்னம் சாரோட சைலையும் ஒரு பாலமந்திர சாரோட சைலையும் பார்த்தா ஒரு டாக்குமெண்ட் மூவி அந்த மாதிரி பார்த்துருக்கோம் நாங்க. ஆனா ஒரு ரசிகனா நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னாக்கா, அந்த காதல் வழக்கின் படம் பாக்குறப்போ லிங்கசாமி சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இவர் வந்து இந்த மாதிரி படம் மட்டும் கிடையாது, அதாவது தியேட்டருக்குள்ள என்டர் ஆகிறப்பே கை தட்டி விசில் அடிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்கிறதுல பெரிய டைரக்டர் அப்படி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு படங்கள் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் உங்ககிட்டேருந்து. என்டர் ஆகிறப்பே பாலாஜி சக்திகளும் போகிறப்பே கை தட்டி விசில் அடிச்சுட்டு ஒரு கரகசத்தோட பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் ரசிகர்களா? நான் வந்து அப்படி ஒரு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு நான் பண்ண எடுக்க மாட்டேன். சமுதாயத்தில் யார் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படாமல் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள பிரதிபலிக்குவேன். இதை நான் வந்து ஒரு உறுதியாக மேற்கொண்டிருக்கேன். அதனால் வெற்று குச்சல் கொண்டாட்டத்தோடு என்னால் படம் எடுக்க முடியாது, அணுக முடியாது. உண்மையான மக்களினுடைய பிரதிபலிப்பாக தான் அது இருக்கும். அது இந்த மேடையில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மேடையில் இருந்தால் கூட இதான் சொல்லுவேன் நான். அதில் வந்து ஒரு பெண் மீது அமிலம் வீசுகிறத மாதிரி ஒரு காட்சி இருந்தது, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு பின்னாடி அது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விடனில் கூட படித்தோம். அவங்க இங்கே கோயம்பேடு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அண்மையில் வினோதினிக்கு அதே அதை விட கொடூரமான ஒரு நிகழ்வு, இதே ஒரு ஒருதலை காதல் அப்படின்ற பேரில் நிகழ்த்தப்பட்டது. இப்போது அதாவது ஒரு நிகழ்வை வந்து நம்ம திரையில் பார்க்கும்போது நமக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டாலும் சமூகத்தில் வந்து இது மாதிரியான நிகழ்வு இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது. அமிலம் வீசுறதுனால அந்த பாதிக்கப்படுற நபர் என்ன மாதிரி பாதிப்பாங்க, பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் இந்த மாதிரியான நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் வந்து இந்த ஆசிட் வீசுறது மட்டும்தான் என்னுடைய பாடுபொருளாக நான் எடுத்துக்கல. நான் படம் பண்ணும்போது வழக்கேன் பண்ணும்போது ஒரு அப்பாவி இளைஞனை பிறர் செஞ்ச விஷயத்துக்கு பழி சுமந்து இருக்கிற ஒரு உண்மையான மனுஷனை நான் வந்து மதுரை ஜெயிலில் மீட் பண்ணேன். அவனுடைய வரலாறு தான் வழக்கேன். இந்த பெண் மீதான வன்கொடுமை வந்து வெறும் ஆசிட் லெவலில் இல்லை, அது டெல்லியிலேருந்து பார்த்தா, இப்போ தூத்துக்குடியிலேருந்து பார்த்தா நிறைய தாழ்த்தப்பட்ட பெண்களுடைய விஷயங்கள் வெளியே வரதில்லை. ஒரு நடுத்தர இல்லை உயர் வகுப்பை சேர்ந்த ஜெசிகாலால் இந்த கேஸ்லாம் வந்து மெழுகுவர்த்தி வச்சுட்டு எல்லா ஊடகங்களும் அதை வந்து தூக்கி பிடிக்குது. ஆனால் அனுதினமும் தாழ்த்தப்பட்ட பெண்கள், பிற்படுத்தப்பட்ட பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இதை விட மோசமாக வந்து அவங்கள வந்து வன்கொடுமை செய்கிறாங்க, அது பிரதிநிதித்துவப்படுத்தப்படலை. இதெல்லாம் உள்வாங்கி தான் நான் இந்த படத்தை எடுத்தேன். இதுதான் உண்மை. இது வந்து கோயின்சிடன்ஸ் தான் இந்த மாதிரி நிகழ்ந்ததுங்கிறது. இது உண்மையாக கண்டிக்கக்கூடியது. ஆனால் ஒரு பெரும் குற்றம், பெரும் தூக்கில் போகணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியாது. ஆணாதிக்க மனோபாவம் இருக்கிற வரையும் அது வந்து பல்வேறு வடிவங்களில் வரும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் கிளைகளாக இருக்கிறது. சும்மா வந்து தக்கையாக குற்றங்கள் ஜாஸ்தியானா, தண்டனைகள் ஜாஸ்தியானா குற்றம் குறைஞ்சுங்கிற மாதிரி இல்லை. பல அரேபியல் நாடுகள் கூட இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கொடுமையின் ஒரு பகுதி. இந்த ஒட்டு மொத்தமாக இந்த சமுதாய தீர்வு காணாமல் இந்த பிரச்சனையை சும்மா மேடைக்காண்டி ஒழித்து பேச முடியாது. இதுதான் உண்மை. அது இது சமூகத்தின் வேரோடிய விஷயம். இது வந்து நிறையா பேசணும், அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போது அதாவது சேவ் தமிழ் இயக்கத்துலேருந்து எங்கள் இயக்க தோழரே வந்து ரெண்டு பேர் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து ஒரு மதம் மறுப்பு, சாதி மறுப்பு, சுயமரியாதை திருமணம். அவங்க இருவருக்கும் வந்து அவர்களை பாராட்டி ஒரு பரிசு, நினைவு பரிசை வந்து தோழர் பாலாஜி சக்திவேல் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தோழர் ஜான்சன், தோழர் சமந்தா வந்து மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். படம் எடுத்தது மட்டும் இல்லை, என்னுடைய தங்கை மதம் விட்டு மதம் காதல் திருமணம் செய்து கொண்டார்.
அந்த தகுதி இருக்கிறதுனால இவங்களை வாழ்த்துறதுல நான் பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம்.